அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றுபவரின் நிலை உயிருள்ளவரின் நிலைக்கும் தன் இறைவனை நினைவு கூர்ந்து போற்றாதவரின் நிலை உயிரற்றவரின் நிலைக்கும் ஒத்திருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது, யாரெல்லாம் தன்னை படைத்த இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உயிருள்ளவர்கள் போன்று, யாரெல்லாம் தன் இறைவனை மறந்தவர்களாக இந்த பூமியில் நடமாடி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உயிரற்றவர்களுக்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இறைவனை நினைவு கூறுவதை பொறுத்தவரை நாம் அஞ்சு வேளை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்னும் சில நல்ல அமல்களை எல்லாம் செய்கிறோம். அவைகளெல்லாம் இறை நினைவாக இருந்தாலும் இறைவனை நாவினால் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நினைவு கூறுவதற்காக சில திக்ர்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், இவைகளெல்லாம் நாம் தினம்தோறும் சொல்கிறோமா என்று சற்று யோசிங்கள். திக்ரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, திக்ரு செய்வது எல்லா அமல்களை விட சிறந்த அமல் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த திக்ரை கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறும், மன நிம்மதியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் நம்மளுடைய நாவு திக்ருகளால் நுழைந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.